Hi friends, welcome to Nama Veetu Varieties. இன்னைக்கு இந்த வீடியோவில் பாவக்காய் வத்தல் வச்சு பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பாவக்காய் சீசனில் வாங்கி இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுற செய்கிற தொக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த வத்தலில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போது இது ஹார்ட்னஸ் போய் சாஃப்டாகிடும். பாவக்காய் சீசனில் பாவக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி வாங்கி போட்டு வச்சுக்கிட்டா நம்ம 1 இயர் வரைக்கும் இந்த வத்தலை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகும் சீரகமும் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 1/2 போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாவக்காய் வத்தல்லையே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஊற வச்ச பாவக்காவை தண்ணியை பிழிஞ்சு பாவக்காவை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இது அவ்வளோவா கசக்கவே செய்யாது. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த பாவக்காய் ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் 1-2 நிமிஷம் வேகட்டும். நான் வந்து ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கசப்பு அவ்வளோவா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட பாவக்காய் தொக்கு சட்டுன்னு ரெடியாக அடித்து 5 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இதே நம்ம வெறும் ப்ளைன் ரைஸோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு 1 லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.